ஒரு பேட்டரி வாங்கிக்கா பைபாஸ் ரோட்ல புளியா மரத்தை நின்று நிக்க வச்சு வண்டி 500 வர வேண்டிய 500 என்னுடைய தங்கையால் தங்கையின் மானம் பறிபோனது. உண்மைதான், இந்த கேள்வி என்னை கேட்டிருக்கலாம். என்னுடைய தங்கை இல்லை, என்னுடைய தங்கை கேவலப்பட்டுவிட்டால் அதற்கு நிவாரணம் நான் அளிக்கின்றேன். எப்படிப்பட்ட நிவாரணம் தெரியுமா? உன்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்துள்ள போச்சு தேவையா கப்பல கவுந்து வாங்க அடிக்க மாட்டவா, அடிக்க மாட்டேன், அண்ணா எப்பரும் சபையில் உன்னை அடித்து விட்டாய், நான் மன்னித்து விட்டேன், இன்னொரு மன்னிப்பு கொடுக்கிறேன். இந்த பெண்ணிடத்தில் தகாத முறையில் பேசிவிட்டாய், மன்னிப்பு கேட்க சொன்னேன், அதையும் சரி வேணாம், மன்னிப்பு கேட்டு வேணாம், இரண்டு குடை தண்ணிக்கு இரண்டு குடை முடிச்சுட்டா, முடிஞ்சு போச்சு விடுமா. நீ இந்த சபையில இந்த பெண்ணை கேவலமா பேசிவிட்டால் இனி யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதற்காக இந்த பெண்ணையா திருமணம் செய்து கொள்ள பெண் கொடுப்பதற்காக எத்தனையோ நாட்டு மன்னர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நாட்டு இளவரசி எல்லாம் உங்களுக்காக பிறந்திருக்காங்க. எல்லாரும் கூட்டி இந்த நாட்டை காரிய இவளை நீங்க திருமணம் செஞ்சுக்கணுமா? வேண்டாம், உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். வேண்டாம், இது எல்லாம் யாரால் உன்னால் வந்தது?
என்ன செய்ய தெரியுமா? நேரா போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு விட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும்மா. அண்ணின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமா உங்களுக்கு மனைவியா வர அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவ என் நாட்டுக்கு மகாராணியா? அண்ணா என்னை நீங்கள் கொன்று குவித்தாலும் சரி, என்னுடைய ஆவினால் அவளை அண்ணி என்று அழைக்கவே மாட்டேன். முடியாது, சொல்ல மாட்டேன். சரி, நீ எப்படி சொல்லாம போறன்னு நான் பாக்குறேன். கண்ணலினி படவே கூடாது. வாய தொறடியே, என்ன சொல்லடியே? நான் யாரு? என் நாத்தனார் வாயால ஆசையா ஒரு முறை அண்ணின் கூப்பிட்ட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்.